தமிழ் சினிமாவில் இயக்கம் நடிப்புன்னு எல்லாத்துலேயுமே தனக்கென ஒரு சாம்ராஜ்யம் படைத்தவர் தான் விசு. ஒரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இவருடைய படங்களை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். சினிமா மட்டுமில்லாமல் அரசியலிலையும் ஈடுபட்டவர் தான் விசு. நடிப்பை கைவிட்டதுக்கு அப்புறமா சன் டிவியில் அரட்டை அரங்கம்ன்ற நிகழ்ச்சி மூலமாக பிரபலமானார். இப்போ இவர் இயக்கி நடித்த 6 சூப்பர் ஹிட் படங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது திரைப்படம் டௌரி கல்யாணம். கதை, திரைக்கதை, இயக்கம்னு எல்லாத்துலேயுமே கொடிக்கட்டி பறந்தவர் விசு. இவருடைய படைப்பில் வெளிவந்த டௌரி கல்யாணம் படத்தில் விசுவோடு சேர்ந்து விஜயகாந்த், S.V. சேகர், ஸ்ரீவித்யா போன்ற பல பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. வரதட்சணை கொடுமையை மையமாக வச்சு குடும்ப பாங்கான இந்த படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. ரெண்டாவது இடத்துல 1986ஆம் ஆண்டு விசுவுடைய இயக்கத்தில் பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற திரைப்படமாக சம்சாரம் அது மின்சாரம் இடம்பெற்றிருக்கு. கூட்டு குடும்பத்தில் நடக்கிற சண்டை சச்சரவுகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் கிராமத்து மக்களை ரொம்பவே கவர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் 175 நாட்களையும் தாண்டி திரையரங்குகளில் இந்த படம் வெற்றிகரமாக ஓடிச்சுன்னே சொல்லலாம். விசுவோடு சேர்ந்து லக்ஷ்மி, சந்திரசேகர், ரகுவரன், டெல்லி கணேஷ், மனோரமா போன்ற பல பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பல விருதுகளையும் தட்டி சென்றது. மூணாவது இடத்துல மணல் கயிறு. 1982ஆம் ஆண்டு விசுவோட வெளியீட்டில் சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான் மணல் கயிறு. இந்த படத்தில் விசுவோடு சேர்ந்து மனோரமா, S.V. சேகர் நடிச்சிருப்பாங்க. 100 நாட்களையும் தாண்டி இந்த படமும் மாபெரும் வெற்றி பெற்றது. 4வது இடத்துல சிதம்பர ரகசியம் திரைப்படம் இடம் பிடிச்சிருக்கு. 1985ஆம் ஆண்டு விசுவுடைய திரைக்கதை மற்றும் இயக்கத்தில் வெளிவந்து வெற்றி கண்ட படம் தான் சிதம்பர ரகசியம். இந்த படத்தில் விசுவோடு சேர்ந்து S.V. சேகர், டெல்லி கணேஷ், அருண் பாண்டியன், இளவரசி, மனோரமா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. காமெடி மற்றும் த்ரில்லர் கலந்த இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. 5வது இடத்துல பெண்மணி அவள் கண்மணி திரைப்படம் இடம் பிடிச்சிருக்கு. 1988ல் விசு தயாரித்து நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் பெண்மணி அவள் கண்மணி. பிரதாப், சீதா கிஷ்மு போன்ற பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 125 நாட்களையும் தாண்டி இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. கடைசியா சகலகலா சம்பந்தி. 1989ல் விசுவுடைய இயக்கத்தில் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் தான் சகலகலா சம்பந்தி. இந்த படத்தில் விசுவோடு சேர்ந்து சரண்யா, டெல்லி கணேஷ், மனோரமா போன்ற பல பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. 100 நாட்களையும் தாண்டி இந்த படமும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. தமிழ் சினிமாவில் தனக்கென தடம் பதித்தவர் தான் விசு. இப்போ இவர் உயிரோடு இல்லைனாலும் அவருடைய திரைப்படங்கள் மக்களிடம் திரும்ப திரும்ப பார்க்க தூண்டும் அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு.